பேட்டிங் ஆடுறப்போ எந்தெந்த லென்த்தில் எந்தெந்த பால் பிச் ஆகும் அண்ட் எந்தெந்த பாலுக்கு வந்து நம்ம எங்கெங்கேருந்து பேட்டிங் ஆடணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பால்ஸ் அண்ட் யார்க்கர்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டான்ஸ் நிற்கிறோம் அப்படின்னா இந்த பால் இந்த கோனுக்கு இந்த சைடு விழுறதுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யார்க்கர்ஸாக இருக்கும், இல்லை கொஞ்சம் க்ளோஸ் பாலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து யார்க் பண்ணிக்கலாம், இல்லை ஜென்டலாக ட்ரைவ் ஆடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோன்லேருந்து இந்த க்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிற பால்ஸாக இருக்கும். அண்ட் அந்த கோனுக்கும் செகண்ட் கோனுக்கும் நடுவில் இருக்கிற பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைவபிள் பால்ஸாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஈஸியாக ட்ரைவ்ஸ் ஆடலாம். அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல க்ளோஸ் பால்ஸாக இருக்கும். அண்ட் இந்த செகண்ட் கோன்லேருந்து தேர்ட் கோனுக்கு உள்ளே விழுற பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட் லெந்த் டெலிவரிஸ். அதை வந்து நம்ம மோஸ்ட்டாக ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து டிஃபென்ஸ் ஆடுவோம். அண்ட் அந்த தேர்ட் கோனுக்கு அந்த சைடு விழுந்ததுன்னா ஷார்ட் பால். அதை வந்து நம்ம க்ரீஸ்குள்ளே இருந்துட்டு பேக் ஃபுட்டில் கட்டோ இல்லை பேக் ஃபுட் டிஃபென்ஸோ இல்லை புல் ஷாட்டோ ஆடுறதுக்கு அந்த கோனுக்கு அந்த சைடு விழுந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பேக் ஃபுட்டில் போய் ஆடலாம்.